ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் வந்த கேள்விகளுக்கும் அதுக்கான பதில்களும் நம்ம பார்ப்போம் முதல் கேள்வி மிஸ்டர் அரவிந்த் நைன் நாட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் மாதம் என்னால் சேமிப்பு ஃபைவ் தௌசண்ட் பண்ண முடியும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அரவிந்த் அரவிந்த் சார் வாழ்த்துக்கள் ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதை நீங்கள் ரெண்டு ஃபண்டில் பிரித்து போட்டுக்கலாம் இல்லை ஒரே ஃபண்டில் கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஃபண்டில் பிரித்து போடுறீங்க அப்படின்னா ஒரு மல்டி கேப்லேயும் ஒரு அண்ட் மிட் கேப்போ இல்லைன்னா ஒரு மிட் கேப்லேயோ இல்லை முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த ஃபண்ட்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாயை நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக கட்டி கட்டிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தம் நீங்கள் கட்டியிருக்கிற பணம் பாத்தீங்க அப்படின்னா ஒம்பது லட்சம் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் இருக்கும் இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ராவாக கட்டினீங்கன்னா ஒம்பது லட்சத்துக்கு பதிலாக நீங்கள் பன்னெண்டு தான் கட்டியிருப்பீங்க ஆனால் உங்களோட மெச்சூரிட்டி செவன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் இருக்கும் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவு டென்யூர் வந்து நீங்கள் லாங்கராக போக போக உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கடைசி ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் காம்பவுண்டிங் வந்து வெகு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மிஸ்டர் பாலகுமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார் ஐ ஹாவ் அரௌண்ட் தேர்ட்டி லேக்ஸ் ஹவு டு மேக் ஒன் குரோர் இன் ஷார்ட் டேர்ம் ப்ளீஸ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு முப்பது லட்சம் ரூபா சேர்த்து வச்சிருக்கீங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாலகுமார் சார் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜில் இந்த முப்பது லட்சம் ரூபாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் கேட்டகிரியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஹைபிரிட் கேட்டகிரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பன்னெண்டு பெர்சன்டேஜில் பத்து வருஷத்தில் அது உங்களுக்கு ஒரு கோடி ரூபா வந்துடும் இதே இது நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது அது மல்டி கேப்போ இல்லை லார்ஜர் மிட் கேப்போ இல்லை ஃபோக்கஸ்டு ஃபண்டோ அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ் இருக்குது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு எட்டு வருஷத்துலேயே நம்ம ஒரு கோடி ரூபா அச்சீவ் பண்ணிடலாம் திரு பூபதி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எஸ்ஐபி பணம் மாதம் மாதம் செலுத்தும் போது கூடவே லம்சம் அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்டு கீழே விழும்போது டெபாசிட் பண்ணுறது நல்ல ஸ்ட்ராட்டஜியா என்பதை கூறவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் மாதம் மாதம் எஸ்ஐபி போடும்போது லம்சம்மா அதாவது அடிஷ்னல் பர்ச்சேஸாக நீங்கள் திரும்பவும் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க இது ஒரு நல்ல கேள்வி ஆனால் இதில் மார்க்கெட்டு கீழே விழும்போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல தான் ஒரு இக்கன்னாக இருக்குது ஏன்னா மார்க்கெட் கீழே விழும்பொழுது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் பணத்தை அப்போ தான் அன்றைக்கியான சேம் டே என்ஐவி உங்களால் கேப்சர் பண்ண முடியும் அது நீங்கள் நெஃப்டோ ஆர்டிஜிஎஸோ போட்டிங்க அப்படின்னா அது ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஆகுது அந்த பணம் மாறுறதுக்கு ஸோ அதில் என்ஐவி டேட் மாறிடுச்சு அப்படின்னா மறுநாள் என்ஐவி இருக்கும் இன்றைக்குள்ள மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முதல் நாளைக்கும் மறுநாளைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கிட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துகிட்டு இருக்குது அதனால் எக்ஸாக்டாக உங்களால் கேப்சர் பண்ண முடியாது நீங்கள் டிசிப்ளின்டாக இந்த எஸ்ஐபி போட்டுட்டு வாங்க கூடவே லம்சம்மும் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு பெரிய லெவலில் லாபங்கள் கிடைக்கும் உதாரணமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சமாக பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி செவன் லேக்ஸு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருவேளை இதோட ஒரு ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஐபியை சேர்த்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தோரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஸோ லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபி வெல் ஒர்க் கிரேட் இதே இதை ஒரு பதினெட்டு வயசு அதாவது ஜீரோ ஏஜ் குழந்தைக்கு நம்ம ஒரு பதினெட்டு வருஷம் அந்த குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷனுக்காகவோ கல்யாணத்துக்காகவோ நம்ம போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த பதினெட்டு வருஷம் கழித்து லம்சம் மட்டும் அஞ்சு லட்சம் ரூபா ஒரு எழுபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கிட்ட கிடைக்கும் இதுலேயே நீங்கள் எஸ்ஐபி ஃபைவ் தௌசண்ட் அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் குரோர் தேர்ட்டி லேக்ஸுக்கிட்டே கிடைக்கும் இது நான் சொல்கிறது கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன நான் சொல்கிறேன் மிஸ்டர் ஷங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் ஃபார் ரிட்டையர்மெண்ட் விச் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் டு யூ ரெக்கமெண்ட் லார்ஜ் ஆர் மிட் ஆர் ரி பிளான் இஃப் ஐ பிளான் டு இன்வெஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஷுட் ஐ இன்வெஸ்ட் ஒன் ஃபண்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளான் டு யூ ரெக்கமெண்ட் ஃபர் டு டைவர்சிஃபை இன் டு லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் ஐ எம் டேக்கிங் ஐம் ரெடி டு டேக் ரிஸ்க் ஃபார் மேக்ஸிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் வாழ்த்துக்கள் சங்கர் சார் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி இருபது வருஷம் கழித்து வரப்போகிற ரிட்டையர்மெண்ட்டை பற்றி இன்றைக்கே நீங்கள் சிந்திக்கிறீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் ரிட்டையர்மெண்ட் பிளான் உள்ள ஃபண்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம கண்டிஷன் புரிஞ்சுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் அந்த ஃபண்டு லாக்இன் நீங்கள் நினச்சாலும் எடுக்க முடியாது கண்டிஷன் நம்பர் ஒன்று கண்டிஷன் நம்பர் ரெண்டு உங்களுடைய அறுபது வயசுக்கு அப்புறமா அது பென்ஷனாக தான் நீங்கள் பென்ஷன் கார்பஸாக தான் நீங்கள் விட்ராயல் பண்ணிக்குவீங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் போடுங்க ரிட்டைர்மெண்ட் ஃபண்டில் போடுறது இன்னொரு வகையில் நம்மளுக்கு நன்மை என்ன அப்படின்னு நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ண மாட்டோம் நார்மல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு எல்லாமே ஓப்பன் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும் நம்ம தேவைங்கும் போது ஏதாவது ஒரு அவசரங்கும் போது நம்ம அந்த ஃபண்டை எடுத்துருவோம் ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் போடும்போது கிட்டத்தட்ட இது கிட்ட கொடுக்குற பிஎஃப் பென்ஷன் ஃபண்டு மாதிரி அதனால் நீங்கள் அந்த ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்கள் பணம் வளரும் இதில் லார்ஜு மிட்டு ஸ்மால்னு டைவர்சிஃபை பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம் ஏன்னா உங்களோட ஹாரிசான் வந்து இருபது வருஷம் இருக்குது இருபது வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்போட ஒரு எல்லா ஸ்டாக் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்னும் நம்ம ஆவரேஜ் பார்த்தோம்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆவரேஜாக இருக்குது மிட்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருக்குது ஸ்மாலை பொறுத்தளவு பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது நான் சொல்கிறது இது கடந்த ஒரு பத்து வருடத்துக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு போன்னு சொல்கிறீங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் நிறைய இருக்கு அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்க்கே இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்ன ரிஸ்க்குன்னே தெரியாமல் இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க் இந்த ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபா பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசன்னாலும் உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துடணும் யூ நாட் கேட் எனி மனி ஒரு பைசா வராது மியூச்சர் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டெ டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு கோடி ஆகும் அப்படின்னு அதோட இன்ஃப்ளேஷன் என்ன அதோட வேல்யூ என்னம்மா அவ்வளோ பெரிய அமௌண்ட் சொன்னோன்னா இதை கேட்பான் அதே சமயத்தில் இன்சூரன்ஸில் அதில் பாதி பைசா கூட வராது ஆர் மனு எப்படிமா ஸோ இது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரிதல் ஜீரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டிங்கிற ஒரு ஒன்றே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன்ட் லுக் ஃபார் த கேரண்டி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது கேரண்டி இருக்கா இட் இஸ் நோ கேரண்டி கரெக்டா ஸோ பட் என்னன்னா வி ஆர் ஹோப்பிங் தட் வி கோ ஹோம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் யார் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் தான் என்ன சொல்கிறோம்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதில் யாரும் உங்கள் பணத்தை எடுத்துட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது அதனால தான் சொன்னேன் இல்லையா அந்த செவிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் அதை நடக்கவே நடக்காது இதை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனா அது மாதிரி கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து என்னோடய ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படினதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுது தட் பர்டிகுலர் திங் இஸ் கோயின் அண்டர் ஸ்பெசிஃபைட் டேட் ஐ கேனாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனா யூ கேன் கீப் த மணி இன் ஃபிக்ஸட் டெபாசிட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நாட் டு டெபாசிட் டெபசிக்சட் டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஷின்ஸ் கேட்டேன் ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ஹரி தி ரெண்டு க்ரெரீஸ் வந்து நான் இங்கே அட்ஜஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு ஈட்டி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடச்சிருச்சு ஸோ தேங்க் யூ ஈடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க